ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்முஸ் வ்ளாக். இன்றைக்கி தான் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ லாக் போடுறேன், பார்க்கலாம் வாங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? என்னோடய கலீக் அவங்க வீட்டில் வரலட்சுமி நோம்பி கும்புறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்னோடய பையன் பிரணவ், அவனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டே வரான். இதோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மிஸ்ஸோட வீட்டுக்கே வந்துட்டோம். வாசலில் சூப்பராக கோலம் வரவேற்குதுன்னு நினச்சிட்டே பார்த்தா, உள்ளே போன உடனே ஒரு துளசி மாடம் இருக்கும். தோ இதான் அது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? சரி, வாங்க உள்ளே போகலாம். அடேடே, குத்து விளக்கெலாம் ஏற்றிட்டுருக்காங்களே, சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்களோ அப்படி தானே யோசிக்கிறீங்க? இல்லவே இல்லை, அது நான் தான். விளக்கில் திரிய தூண்டி விட்டு எண்ணெய் ஊற்றுப்பிரியான்னு சொன்னாங்க, நான் தான் அப்படி பில்டப் பண்ணிகிட்ருக்கேன். சாமி அலங்காரம் செமையாக இருக்குல்ல? அம்மனுக்கு ரெண்டு பக்கமும் கீற்று மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் தாழம்பூ. நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க தான் மிஸ்ஸஸ் ஜானகி, ஒன் ஆஃப் மை எல்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக இருக்க இவங்க பேரை இன்னும் சுருக்கி நான் ஜான் அப்படி தான் கூப்பிடுவேன். இவங்க தான் இந்த பூஜையோட ஒன் அண்ட் ஒன்லி டைரக்டர். சாமி அலங்காரம் சூப்பராக இருக்குல்ல? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிப்பியான்னு சொன்னாங்க, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஜுவல் செட் வாங்கியிருக்காங்க புதுசாக. பூஜையில் நைவேத்தியத்துக்கு நிறைய ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதிரசம், எள்ளுருண்டை, கடலை உருண்டை, அப்புறம் வந்து பால் பாயசம், வடை, மோதகம், பிடிக்கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பழங்கள்லாம் படைச்சி பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. லாக்டவுனில் வீட்டிலையே இருந்துட்டு இப்படி ஒரு பூஜைக்கு போயிட்டு வந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அம்மனோட முகம் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனம் செலுத்தி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த பேக்ட்ராப்ஸ் பாருங்கள், வெத்தலெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வெங்கடா ஜலபதி அவங்க வீடு புனியாச்சனைக்கு அவங்களோட பிரதர் கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட பூஜை ரூம். ஸ்கூல் ஒர்க், கிச்சன் ஒர்க் எடுத்து அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இது தான். அழகாக இருக்குல்ல? பக்கத்துலேயே இன்னொரு கலீக் வித்யாவோட வீடு. அவங்க வீடு கிரகப்பிரவேசம் டைமில் பிரணவ் அடிபட்டிருந்தான், போக முடியலை. ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். இவங்க தான் அந்த வித்யா. பிரணவ் எங்களை வீடியோ எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே எடுத்திருந்திருக்கான், எங்களுக்கு தெரியல. திரும்பி வந்து நாங்கள் திவ்யமாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு தாம்பூலம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நுகாமல் ஒரு நோம்பி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் தான் வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ எடுத்தேன். எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படின்னு சொன்னேன், என் பையன் ஆக்ஷன் பண்ணுறான். இதான் நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போய் வர ரோடு. இதில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் ஸ்பாட் காட்டுறேன். தோ இதான், ரெண்டு பக்கமும் மரம், செம சில்லுன்னு இருக்கும். இப்போ டைம் 2:30, அதனால இவ்வளோ வெயிலாக இருக்குது. இதுவே ஈவினிங்னா ஏசி ஹால்குள்ளே நுழைஞ்ச மாதிரி குளுக்குளுன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ அவ்வளோதான் நினச்சிட போகிறீங்க? இல்லை, பக்கத்து வீட்லேயும் பூஜை கூப்பிட்டுருந்தாங்க, ஈவினிங் போனேன். இந்த பூஜையில் நான் பாட்டு பாடினேன், பட் வீடியோ பண்ணலை, தப்பிச்சிட்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு குக்கிங் வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் டட்டா.